Hello friends, welcome to my channel. நீங்க என்ன பார்க்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா குரூப் 1 GK क्वेश्चंस பார்க்கலாம். நாடாளுமன்ற அமைச்சரவை நிடிப்பது இவரது ஆளுமையால். ஆன்சர் வந்து பிரதம மந்திரி. பின்வரும் எந்த விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை விவரிக்கின்றன? ஆன்சர் வந்து விதிகள் 74, 75 மற்றும் 78. அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியல் அமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும் என டாஷ் கூறினார். ஆன்சர் வந்து எல்எம் சிங்வி கூறினார். நெக்ஸ்ட் அடிப்படை கடமைகள் தொடர்பான கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். நாடாளுமன்றம் சட்டத்தின் மூலம் இதை அமல்படுத்த முடியாது. இது இந்திய குடிமக்களுக்கே பொருந்தும். அனைத்து அடிப்படை கடமைகளுமே ஒழுக்க நெறிகளையோ அல்லது குடிமை கடமைகளையோ அடிப்படையாக கொண்டவை. அரசுக்கு வரிகளை செலுத்துவதும் ஒரு அடிப்படை கடமை. மேற்கூறப்பட்டுள்ளவற்றுள் எவை சரியானவை? ஆன்சர் வந்து 2 மற்றும் 3 வந்து சரியானது. அதாவது அது இந்திய குடிமக்களுக்கே பொருந்தும். அனைத்து அடிப்படை கடமைகளுமே ஒழுக்க நெறிகளையோ அல்லது குடிமை கடமைகளையோ அடிப்படையாக கொண்டவை. நெக்ஸ்ட்டு பின் வருவனவற்றுள் எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது? ஆன்சர் வந்து சொத்துரிமை. 2002 86 அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலமாக சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமையை கண்டறிக. ஆன்சர் வந்து 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பு வழங்குதல். கீழ்கண்ட கூற்றை கவனிக்கவும். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது. பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர். சரியான விடையை கண்டறிக. 1 மற்றும் 2 மட்டும் சரி. அதாவது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது. 2வது பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். இது ரெண்டும் வந்து சரியானது. நெக்ஸ்ட் இந்திய அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் யாது? ஆன்சர் வந்து இந்தியா மற்றும் பாரதம். நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சட்ட உறுப்பு 39 பி. ஆன்சர் வந்து பரம்பரை சொத்துடைமை அழித்தல். 2வது சட்ட உறுப்பு 48 ஏ. ஆன்சர் வந்து சூழலியல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டிலிருந்து பாதுகாப்பு. நெக்ஸ்ட் சட்ட உறுப்பு 39 டி. ஆன்சர் வந்து சம வேலைக்கு சம ஊதியம். நெக்ஸ்ட்டு சட்ட உறுப்பு 39 ஏ. ஆன்சர் வந்து ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி. நெக்ஸ்ட்டு பொறுத்துக பார்க்கலாம். முகப்புரையினுடைய பதம் கூறியவர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அரசியல் ஜாதகம். ஆன்சர் வந்து கேஎம் முன்ஷி. 2வது அரசியல் அமைப்பினுடைய சாவி. ஆன்சர் வந்து எர்னஸ்ட் பார்க்கர். நெக்ஸ்ட்டு அரசியல் அமைப்பினுடைய ஆன்மா. ஆன்சர் வந்து தாகூர்தாஸ் பார்கவ். நெக்ஸ்ட்டு வழக்கறிஞர்களினுடைய சொர்க்கம். ஆன்சர் வந்து சர் ஐவர் ஜென்னிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.